கவனிங்க, நம்ம அனுதினமும் ஏதோ ஒன்றை யாரையோ ஒருவரை நம்பிட்டு தான் இருக்கிறோம், நம்ம அறிந்தும் அறியாமலும். அப்போ முற்றிலும் அவர்களை நம்பும் போது அந்த இடத்துல நமக்கு தளர்வுகள் உண்டாகும் போது உள்ளம் அடைக்கப்படுகிறோம். ஏனென்றால் நாம் நம்புகிற அனைத்துமே ஒரு நிலை இல்லாதது. மனுஷனுடைய மனது எப்பொழுதும் ஒரே விதமாக இருக்கிறதில்ல, அது மாறிட்டே இருக்கு. அப்போ அவனுடைய மனதுக்கும் சரியான கேரண்டி கிடையாது. அப்போ நம்ம முற்றிலுமாக ஏதோ ஒரு பொருள் மேலே, வேலை மேலே, ஏதோ ஒரு நபர் மேலே நம்ம நம்பிக்கை வச்சிட்டோம்னா யார் மீது வைக்கிறோமோ அந்த காரியங்கள் அவர்கள் நிலையானவர்களாக அதை யோசிக்கணும். இங்கே தான் அநேகர் தோல்வி அடைகிறது. அப்போ ஒரு நிலையான, ஒரு ஸ்ட்ராங்கான ஒருவர் மேலே தான் நம்ம நம்பிக்கை வைக்க முடியும். நம்மை கைவிடாத ஒரு அஸ்திபாரமாக இருக்கணும். இப்போ நான் சொல்லிட்டேன், எதை நம்ம நம்புகிறோமோ அது கைவிடப்படும் பொழுது உள்ளம் உடைக்கப்படுகிறது. ஏன்னா முற்றிலுமாக அதையே நான் சார்ந்து இருக்கிறேன், அது என்னை கைவிடும் போது நான் உடைக்கப்படுகிறேன், அதில் சந்தேகமே இல்லை. அப்போ நாம் சார்ந்திருக்கிறது, நாம் நம்புகிறது யார் என்று நமக்குள்ளாக ஒரு தெளிவு வர வேண்டும். நம்முடைய அஸ்திபாரம் எது என்று நமக்குள்ளாக ஒரு தெளிவு வர வேண்டும். இப்போ வேதத்தில் யோபு என்கிறதான ஒரு பக்தன் இருக்கான். அவனுக்கு 10 பிள்ளைகள், அநேக ஒட்டகங்களும் ஆடுகளும் எருதுகளும் கழுதுகளும் இருந்தது. அப்போ இது போல் ஒரு மிருக ஜீவன்கள் அதிகமாக இருக்கும்பொழுது அந்த காலகட்டத்தில் அவன் பெரிய சீமான் என்று அழைக்கப்படுவான். ஒரே நாளில் பிள்ளைகளும் மறித்து போகிறாங்க, அவனுக்கு உண்டான எல்லா சொத்தும் போயிடுது. இவன் கவலைப்பட்டானா? இல்லை. பிள்ளைகள் மறித்ததுனால அவன் வேதனைப்படுகிறான், கண்ணீர் விடுகிறான். அதன் பிறகு இவனுக்கு வியாதி வருகிறது. அப்பவும் பெரிய அளவில் அவன் கவலைப்பட்டதான் நம்ம பார்க்க முடியாது. அடுத்தபடியாக தன்னுடைய மனைவியே வந்து அவனை திட்டி, அந்த தெய்வத்தை நீ தூஷித்து அவரை நீ கண்ணா பின்னான்னு பேசிட்டு செத்து போயான்றான். சரிங்களா? அப்போ கூட அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான், பைத்தியக்காரி போல் நீ பேசாத, அந்த தெய்வனிடத்தில் ஒரு நாளில் நம்ம நன்மை பெற்றோம் இல்லை, தீமையை பெறுகிறது என்ன என்று சொல்லி அப்போ கூட தன் வாயினால் ஆண்டவரை மறுதளிக்கல. ஏனென்றால் அவனுடைய நம்பிக்கை பிள்ளைகள் மேலே, பொருள் மேலேயோ, மனைவி மேலேயோ, உடைமைகள் மேலேயும் இல்லை, அவனோட நம்பிக்கை கர்த்தர் மேலே இருந்தது. இப்பொழுது பிரச்சனை தீர்ந்து போச்சா? இல்லை, பிரச்சனை இன்னுமாக கூடுகிறது. பல மாதங்கள் நண்பர்களால் நிராகரிக்கப்படுகிறான். இவனுடைய சொந்த சரீரமே வியாதினால் அழுகி நாற்றம் எடுக்கிற ஒரு நிலைமை இவனுக்கு வருகிறது. சொந்த மனைவியை கைவிட்டுட்டான், பிள்ளைங்களாம் மறைச்சிட்டாங்க. கடைசியில் இவனை மதித்தவர்கள் கூட இவனை ஏளனமாக, கேவலமாக அவமானப்படுத்துகிற நிலைமை. எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற போல் இவன் வாழ்க்கையில் எல்லாமே பற்றி எரிகிறது. இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை கொஞ்சம் கூட அவன் விடவே இல்லை. அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட், அவனுடைய வலி வேதனை இழப்பில் அவன் சொல்லுகிறான். அதை தான் நம்ம யோபு 13:15 படிக்கிறோம். உங்களுக்காக நான் அதை படிக்கிறேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். பார்த்தீங்களா அவனுடைய நம்பிக்கை? பாருங்கள், பிள்ளைகள் மேலே அவனுடைய நம்பிக்கை வச்சுருந்தா அன்றைக்கே அவனுடைய கதை முடிஞ்சிருக்கும். ஆஸ்திகள், சம்பத்து மேலே அவன் நம்பிக்கை வைத்திருந்தா அந்த இரவிலே அவன் கதை முடிந்து போயிருக்கும். அவன் மனைவியினுடைய அன்பு மேலே அவன் நம்பிக்கை வைத்திருந்தா உள்ள உடஞ்சி அப்போவே அவன் கண்ணை மூடிட்டு இருப்பான். ஆனால் இந்த யோபுக்கு அவனுடைய சரீரம் கூட நாற்றம் அடிக்கிற ஒரு நிலைமை, அவன் சந்தோஷமாக ஒரு நிமிடம் மகிழ்ச்சியாக இருக்க வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை. இந்த சூழ்நிலையில் தான் அவன் எழுதுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, அவரே என்னை கொன்று போட்டாலும் நான் அந்த தெய்வத்தின் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். பார்த்தீங்களா என்னுடைய நம்பிக்கை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. தேவஜனமே, நம்முடைய நம்பிக்கையை நம்ம யார் மேலே வைக்கிறோம்? நீங்கள் வேதத்தை படிச்சிங்களா? யோபு 42 யோபினுடைய முன்னிலைமை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்ததான்.
இரட்டத்தனியான நன்மைகளை அவன் பெற்றுக்கொண்டான். ஆகவே தான் அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான், தேவரே நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீங்க என் வாழ்க்கையில நினைத்தது தடைப்படாது சாமி. அதே தான் தேவஜனமே, நீங்கள் எவ்வளவுதான் கொடுமையான வழியான பாதையில் போனாலும் உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேல வைக்கும் போது ஒரு நாளும் அசைக்கப்படவே மாட்டீங்க. வேற எங்காச்சும் நம்ம நம்பிக்கை முற்றிலுமா நம்ம வைத்தோன்னு வைங்களேன், நிலையானதல்ல. கிறிஸ்தவர்கள் இந்த இடத்துல தான் தோற்று போகிறோம். இரண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கல்வாரி சிலுவையில் வலியோட வேதனையோட அவர் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது தன் ஜீவனை பிதாவின் இடத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் அந்த வலி வேதனையில் கூட பிதாவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முற்றிலுமாக ட்ரஸ்ட் நம்பினார். புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில் போன பாதைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. தான் கூடவே இருந்து சாப்பிட்ட, தான் அதிகமாய் நேசித்த தன்னுடைய சீஷன் முத்தத்தால் காட்டி கொடுத்துட்டான். சொல்லப்போனால் முதுகில் குத்திட்டான், காலை வாரிட்டான். அடுத்தது எங்கே போனாலும் இம்மிடியட் டிசைப்பிள் ஆகிய சீஷன் ஆகிய பேதுரு அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்குறான். அது மட்டும் இல்லை, இயேசுவை சிங்குலரில் பேசுகிறான், ஒருமையில் பேசிட்டான். கூட இப்போ அவரோட கூட யாருமே இல்லை, எல்லாமே தூரத்தில் இருக்காங்க. எமோஷ்னலி ஆண்டவர் மிகவும் காயப்பட்டார். கன்னத்தில் அறிஞ்சாங்க, காரை துப்புனாங்க, அவருடைய துணியெல்லாம் உரிந்து கொண்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க. ரெண்டு கலரில் கூட ஒருத்தன் அவரை காயப்படுத்தணும்னு ஒருத்தன் பேசுகிறான். சரீரத்தில் சொல்ல முடியாத வலிகள் வேதனை, தாகம் வேற, இயற்கையாகவே தண்ணீர் தாகம் அதிகமாக எடுக்குது, ரத்தம் அதிகமாக போகிறதுனால வலி தாங்க முடியல. சிலுவை போட்டுட்டு அவர் கீழே விழுறார். அந்த அளவு அவரால் சிலுவையை நகர்த்தி கொண்டு போக முடியல. அந்த சூழ்நிலையில், அந்த வழியில், அந்த வேதனையில் தான் எல்லோராலையும் கைவிடப்பட்ட நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த சிலுவையில் இருந்த ஒரே நம்பிக்கை பிதாவாகிய தேவன். நடந்தது என்ன நமக்கு தெரியும், அவர் மரித்தார் உண்மை, தன் ஜீவனை பிதாவிடத்தில் கொடுத்தார். அந்த பிதா அவரை உயிரோடு கூட எழுப்பினார். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அதுதான் யோபு தேவனை நம்பினான், இரட்டத்தனையான ஆசீர்வாதம் பெற்றான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை நம்பினார், உயிர்த்தெழுந்தார். ஸோ அருமையான தேவச்சனமே, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்குது. மே காட் பிளஸ் யூ.